அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கதமம் தமிழ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் நம்மளோட உடம்புல என்னென்னலாம் ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ன்ட்டு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்டில் இந்த விட்டமின் டி குறைபாடால் இவ்வளோ ஆபத்தா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. உண்மைதான், இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் நம்ம உடம்புல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. இதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் கூட இருக்குது. விட்டமின் டியை நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி. இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கிற பீப்புள்ஸ்க்குலாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்காதா அப்படின்ட்டுலாம் இல்லை. பட் கம்பேர் பண்ணும்போது ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு 35% விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாகவே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட ஒபிசிட்டியாக இருக்கும்போது நம்மளோட உடம்புல விட்டமின் டி சப்ளையை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுமா? அது எப்படின்னா, நம்மள உடம்புல இருக்க ஃபேட் செல் வந்து விட்டமின் டியோட எஃபிஷியன்சியை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதோட சப்ளையை வந்து போக விடாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குமா? ஸோ ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் ஒபிசிட்டியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. செகண்ட், டயபெட்டிஸ். நார்மல் பிளட் சுகர் லெவல் இருக்கிறவங்கள விட டயபெட்டிஸ் பேஷனுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் டயபெட்டிஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து ப்ரீ டேர்ம் பர்த், அதாவது குறைப்பசவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதால பிளசண்டாவில் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுமா? ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பிளசண்டாவை அஃபெக்ட் பண்ணுறதால நமக்கு குறைப்பசவம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிஃபோர் 35 weeks முன்னாடியே நமக்கு பிரசவம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ விட்டமின் டி இருந்தால் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து அது ரெடியூஸ் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். இது இல்லாததால் குறைப்பிரசவம் நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து பிஎம்எஸ், ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் கேர்ள்ஸுக்கு வந்து இருக்கும். குறிப்பாக 15 to 40 something அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிஎம்எஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கை வலிக்குது, கால் வலிக்குது, சிலருக்குலாம் பேக் பெயின் இருக்கும், அந்த மாதிரி இப்போ இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாள், கால் வலிக்கிற மாதிரியே இருக்குது, இன்னும் 2 நாள் பீரியட்ஸ் வந்துடும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட உமன்ஸுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும், எமோஷ்னல் சேஞ்சஸ் கூட நடக்கும். சோகம், கவலை இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த மாதிரி டைமில் நமக்கு விட்டமின் டி குறைவாக இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் டி கரெக்டாக இருக்க உமன்ஸுக்கு இந்த பிஎம்எஸ் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டமின் டி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் இந்த மந்த்லி ப்ராப்ளத்துலேருந்து கூட நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஃபிஃப்த்து வந்து ஹேர் லாஸ். நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் டி வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிகுல்ஸை ரெஸ்டிங் பேஸ்லேருந்து க்ரோயிங் பேஸுக்கு புஷ் பண்ணுதான். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து சப்போர்ட் இல்லாமல் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து நம்ம ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியால் நமக்கு எவ்வளோ நுணுக்கமான விஷயம்லாம் சைட் எஃபெக்டாக வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கேதர் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன்ல, அது எப்படின்னா, ஜஸ்ட் 15 minutes நீங்கள் சன்லைட்டில் டெய்லி இருந்தாவே போதும். நீங்கள் வந்து 12 o'clock மத்தியானத்தில் இருக்கிற சன்லைட்டில் தான் இருக்கணும்ன்ட் அவசியம் இல்லை. நீங்கள் காலையில் இளம் வெயில்லையோ இல்லை சாயந்தரத்தில் மாலை வெயில்லையோ நீங்கள் சன்லைட்டில் 15 minutes இருந்தால் போதும், உங்களுக்கு விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கூடவே நீங்கள் விட்டமின் டி இருக்க ஃபுட்ஸ் லைக் ஃபேட்டி ஃபிஷஸ், மில்க், அப்புறம் பாதாம், மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரி விட்டமின் டி இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம், ஃப்ரூட்ஸில் வந்து ஆரஞ்ச், இந்த மாதிரி விட்டமின் டி இருக்க ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விட்டமின் டி கிடச்சிட போகுது. அப்புறம் எதுக்கு இந்த சைட் எஃபெக்ட்ஸ் பற்றிலாம் நம்ம பயந்துட்டுருக்கணும்? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும், என்னோட வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.